மர்மமான முறையில் குற்றங்கள் நடப்பதை பற்றி குருநாதர் அவர்கள் விளக்கம் சொல்றாங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கண்காணிப்பாளர் உலகத்தை அந்த ஒரு ஒரு செயல் மர்மமாக நடந்தால், ஒரு குற்றம் அல்லது கொலை அல்லது திருட்டு இன்னும் வேறு அநேகமான மர்மமாக நடந்த தீமைகளை கண்டு ஆராய்தல். மர்மமான ஒரு குற்றம் நடந்தால் அதையை ஊடுருவி, நுட்பமாக ஊடுருவி கண்காணிப்பது தான், கண்டுபிடிப்பது தான் குற்றாடல். இவர்களால் கண்டுபிடிக்க முடியாத கேஸ்களும் உண்டு. சில கொலைகள், திருடு அல்லது ரயில் கமிப்பு, ரயிலை கமத்தல், இது மாதிரி ஒரு வெளியே தெரியாத சில குற்றங்களை கண்டுபிடிப்பது. சில கண்டுபிடிக்காமல் போகலாம். ஆனால் சில கொலை கேசுகள், திருடு, ரயில் கமுத்தல், நாசி வேலைகள் செய்துவிட்டு, யார் நாசி வேலை செய்துவிட்டு அகப்படாமல் இருக்கலாம் அல்லது அகப்படலாம். அது மாதிரி சில தவறு நடந்திருக்கலாம், தவறு இல்லாமல் கண்டுபிடித்திருக்கலாம். ஆக மிக திறமை குற்றாடல் துப்பறியும் இலாக்கம். துப்பறிதல் என்பது மிகப்பெரிய நுட்பம் வேண்டும். அவர்களுக்கு தெரியும், ஒருவன் முகத்தை பார்க்கும்போதே இவன் குற்றம் செய்திருப்பான் இல்லை என்று அவள் தெரியும். அவள் நுட்பம் வேண்டும் அதுக்கு. ஆனால் அதுவும் ஒரு எல்லைக்குட்பட்டது. ஆனால் கடவுள் என்று சொல்லப்பட்ட துப்பறியவன் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வான். இவர்கள் புறத்தே தோற்றமாக கூடியதை மட்டும் அறிந்து கொள்வார்கள் மனிதர்கள். கடவுள் எண்ணுவதை தெரிந்து கொள்வான். எண்ணுவதை தெரிந்து கொள்ளும் வல்லமை கடவுளுக்கு உண்டு. அவனுடைய கண்காணிப்பிலிருந்து, அவனுடைய பார்வையிலிருந்து தப்ப முடியாது. அப்போ மனித வர்க்கம் நம்மை யாரோ ஒருவன் கவனிக்கிறான், கடவுள் ஒருத்தன் இருக்கிறான், நம்ம செயல்பாடை கண்காணிப்பான். நம்ம செயல் நல்லபடி இருந்தால் நமக்கு அருள் செய்வான். செயல்பாடு மாசுபட்டிருந்தால், குற்றமாக இருந்தால் நம்மை தண்டிப்பான் என்ற உணர்வுகிறேன். இது உலகத்துக்கெல்லாம் சேர்ந்த ஒரு ஒற்றாடல், ஒரு துப்பறிவன், உளவாளி. கடவுள் ஒரு உளவாளி, துப்பறிகின்றவன். அவன் கண்ணு அவனுடைய பிடியிலிருந்து, அவனுடைய பார்வையிலிருந்து தப்ப முடியாது. எத்தனையோ பேரைய வல்லவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ரகசியமாக இருந்தாலும் சரி, ரகசியத்துக்குள் ரகசியமாக இருப்பான் அவன். ஒருவன் ரகசியமாக இருக்கான், ஒரு குற்றம் செய்துவிட்டு ரகசியம் வெளியே தெரியாத அடக்கமாக இருக்கிறான். அந்த அடக்கத்துக்குள் அவன் இருப்பான், அறிந்து கொள்வான். மனித வர்க்கத்தில் எவ்வளோ பெரிய ரகசியவாய குற்றம் செய்தாலும் சரி, யாருக்கும் தெரியாவிட்டாலும் அவன் மட்டும் தெரியும். அவன் பெரிய உளவாளி கடவுள். இது ஒற்றாடல் அல்லவா? அவன் நம்மை கவனிக்கிறான் என்ற உணர்வு எப்போ வரும்னா, திருவருள் துணை இல்லாமல் வராது. நம்மை ஒருவன் கவனிக்கிறான், நம்ம தவறு செய்தால் தண்டிப்பான் என்று எண்ணுகின்ற எண்ணம் ஒருவனுக்கு வருவதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.